வெல்கம் டு தீசாஸ்ரீ சமையல். இன்றைக்கி வீடியோவில் அருமையான சுவையில் பன்னீரை வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் பெப்பர் ஃப்ரை. வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். நல்ல ஸ்பைஸியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் பன்னீர் எடுத்துகிட்ருக்கேன். பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க. இந்த சூடான தண்ணியில் கட் பண்ண பன்னீரையும் 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து 2 நிமிஷம் ஊற விடுங்க. இந்த மாதிரி சுடுதண்ணியில் பன்னீரை 2 நிமிஷம் நனைய வைக்கிறதுனால பன்னீர் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். பன்னீரில் புரோட்டீனும் கால்சியமும் இருக்குது. அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2 நிமிஷம் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு பன்னீரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து பெப்பர் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பேனில் 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 2 வரமிளகாய் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கணும். கருகாமல் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணி வறுத்துக்குங்க. 6 நிமிஷம் மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணிக்கணும். நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சிக்கணும். அடுத்து பன்னீர் பெப்பர் ஃப்ரை செய்ய ஆரம்பிக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில், கருவேப்பிலை கொஞ்சம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கணும். அடுத்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணி வதக்கணும். வெங்காயம் செவந்து வர்ற வரைக்கும் வதக்கணும். கொடமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கணும். அடுத்து ஒரு தக்காளி பழத்தை பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கணும். தக்காளியோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அடுத்து பொடி பண்ணி வச்ச பெப்பர் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். எப்போவுமே பெப்பர் மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணும்போது பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதும் பன்னீரை ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் வேக விடணும். 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே மெதுவாக கிளறி விட்டு பன்னீரை வேக விடணும். பன்னீர் உடையாமல் பார்த்துக்கணும். பாருங்கள், மசாலாலாம் மிக்ஸ் ஆகி பன்னீர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ஸ்பைஸியாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணி கொத்தமல்லி தழை தூவி இறக்கினா சுவையான ஸ்பைஸியான பன்னீர் பெப்பர் ஃப்ரை ரெடி. நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட இதை ஈஸியாக செஞ்சிடலாம். வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி கூடெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சைட் டிஷ் பன்னீர் பெப்பர் ஃப்ரை. இந்த டிஷ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தீசாஸ்ரீ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ.